வணக்கம் அன்பு உறவுகளே, இப்போ நீங்கள் பார்க்குற பிராண்ட் நியூ சிடி 100 சைக்கிள் எல்லாமே ஜஃப்னாவில் சேல்ஸுக்கு வந்திருக்குது. இதுவரைக்கும் சைக்கிள் இறக்குமதி இல்லைன்ட்டு கவலைப்பட்ட நீங்கள் இப்போ சைக்கிள் வந்து வந்துருச்சு. புது சைக்கிள் இது வந்து எங்கே விற்பனைக்கு வந்திருக்குது, என்ன விலை இப்போ விற்கிறாங்க, இதுக்கு லீஸிங் போட முடியுமா, இந்த சைக்கிளில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்ற இது சம்மந்தப்பட்ட முழு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிடி 100 தான் பிராண்ட் நியூவாக ஜஃப்னாவில் சேல்ஸுக்கு வந்திருக்கிற அந்த சிடி 100 பிராண்ட் நியூ சைக்கிள். எப்படா வரும் இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு சைக்கிள் இறக்குமதியே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பழைய சைக்கிள்களை விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கின காலமெல்லாம் போய் இப்போ வந்து நாங்கள் அதே விலையில் புது சைக்கிள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் யாழ் மாவட்டம் இலங்கை மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. நம்மளோட பொடியலாராவது புது சைக்கிள் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்கோ. புது சைக்கிள் எப்படா வருமென்று யோசித்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இந்த சைக்கிள் வந்திருக்கு பிராண்ட் நியூவை. இந்த சைக்கிள்கள் பழமைய மாதிரி பஜாஜ் சைக்கிள் மாதிரி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிளாகவே இறக்குமதி செய்யப்பட்டதில்லை. பொருட்களை கொண்டு வந்து, அதாவது இந்த பார்ட்ஸுகளை கொண்டு வந்து இலங்கையில் வச்சு பொருத்தி இலங்கையில் அசம்பிள் பண்ணி, அதாவது முழு தொழில்நுட்பமும் இந்திய தொழில்நுட்பம் இலங்கையில் வச்சு பொருத்தி அதாவது உற்பத்தி செய்து இங்கே விற்பனைக்கு வந்திருக்கிற சைக்கிள் இந்த சைக்கிள் எல்லாமே. இது வந்து ஜஃப்னாவில் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து லீஸிங் வசதிகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த பைக்கில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அதாவது ஃபோன் சார்ஜர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராவலிங்கில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன், நம்மளுடைய மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் சார்ஜிங் போர்ட் இந்த சைக்கிளில் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் கன தூரம் போயிக்க வந்து சார்ஜர் எடுத்துகிட்டு போகாமல் நாங்கள் மொபைலை வந்து மோட்டர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போதே சார்ஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி இந்த மோட்டர் சைக்கிளில் இருக்குது. டிஸ்பிளேக்கு பக்கத்திலேயே இருக்குது, நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டண்டு சில்லும் எலோவியில் வந்திருக்குது. கொஞ்சம் நல்ல சாஃப்டான எலோவியில் வந்திருக்குது, நல்ல வடிவான அழகான எலோவியில் வந்திருக்குது. மற்றது எல்லா பைக்குக்கும் இருக்கிற மாதிரி இதுலையும் செல்ஃப் ஸ்டார்ட் வந்திருக்குது. மற்றது வந்து இந்த வாகனத்துக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இந்த சிடி 100க்கு இருக்குது. நீங்கள் 13 லிட்டர் வரைக்கும் மொத்தமாக அடிச்சுக்கலாம் இந்த டேங்கில். இது வந்து எவ்வளவு பெட்ரோல் வேலை செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதாவது லாங் ரிப், அதாவது A9 ஹைவே அப்படி லாங் ரிப் ஹைவேல ஓடுறீங்கன்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு 75 கிலோமீட்டர்லேருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் நிச்சயமாக வேலை செய்யும். ஆனால் அதே வந்து நீங்கள் ஊருக்குள்ளே ஓடினீங்கன்னா ஒரு 60-65-70 தான் ஒரு லிட்டருக்கு வேலை செய்ய முடியும். அதாவது லாங் ரிப்பண்டாக நீங்கள் கூட பாவிக்கும், அடிக்கடி ஊருக்குள்ளே ஓடையக்கே அடிக்கடி முடக்குகள் ஒழுங்கி எழுக்க திரும்பியக்கே நீங்கள் கிளச்சுகள் மாற்றுற பொழுது அந்த கிலோமீட்டர் குறைஞ்சி ஒரு 60-65, குறைஞ்சது ஒரு 70 ஆக இதெண்டா ஒரு 70 வேலை செய்யும். இப்போ நீங்கள் மைலேஜ் தான் முக்கியம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பெட்ரோல் பாவிக்கிறது மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஜாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையிலே யாரை கேட்டாலும் பெட்ரோல் அதிகமாக வேலை செய்கிற பைக்கண்டா ஒன்றில் பஜாஜ் சிடி 100. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைக்கிளை சொல்லுவாங்க, அப்படி இல்லையென்று சொன்னால் பிளாட்டினா, அதுவும் பஜாஜ் பிளாட்டினா தான் சொல்லுவாங்க. பிளாட்டினா இப்போ இறக்குமதி இல்லையென்றபடியாக இப்போ இறக்குமதியாகிற இந்த ஒரு சைக்கிள் எடுக்கிறது அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சைக்கிளின் பெறுமதி, அதாவது என்ன விலை விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 619,980 ரூபா இப்போ விற்கிறாங்க. 619,980 ரூபா இது வந்து நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறேன்னு சொன்னால், இந்த 100cc பைக்கை நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால், இந்த பைக்குக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் புதுசாக எடுக்கும் பொழுது 2 சர்வீஸ் வந்து ஃப்ரீ. நீங்கள் இந்த ஃபுல் சர்வீஸ் வந்து 2 சர்வீஸ் ஃப்ரீயாக போட்டு தருவாங்க. மற்றது வந்து ஒரு இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் எடுத்து கொண்டு போகும் பொழுது இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்த நாள்லேருந்து 2 வருஷமும் அல்லது 30,000 கிலோமீட்டர், இப்போ நீங்கள் எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே 30,000 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா அந்த வேலிடிட்டி கேன்சல் ஆகிடும். 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கம்பெனி வரண்டி தரும். அதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்தால் இன்ஜின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் செய்து தருவாங்க. அதுக்காக நீங்கள் கொண்டு ஆக்சிடென்ட் பட்டுட்டு பொடியில் உடைச்சி போட்டு பார்ட்ஸுகளை உடைச்சி போட்டு கொண்டு போனால் செய்து தர மாட்டாங்க. இன்ஜினுக்கு 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் வாரண்டி. மற்றது வந்து
இதுக்கு லீசிங் வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து யாழ்ப்பாணத்தில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி, இலுப்பியடி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனிலேயே இருக்குது. அதுவேண்டே அந்த கீழே இருக்கிற பில்டிங்க்கு நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அசட் லைன் லீசிங் இருக்குது. நீங்கள் அங்கே போய் இது சம்மந்தப்பட்ட விவரங்களை கேட்டு இந்த பைக்கை லீசிங்கில் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா, எவ்வளோ வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா, எவ்வளவு பேமெண்ட் அப்படின்ற முழு விஷயத்தையும் நீங்கள் அவர்களுடைய ஓடி தெரியாமல் அதே பில்டிங்லேயே இருக்குது. கீழே டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனி இந்த மோட்டர் சைக்கிளை பார்க்கலாம், மேலே லீசிங் கம்பெனி இருக்குது. நீங்கள் லீசிங்கிலையும் இதை கதைச்சி வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த பைக் சம்மந்தமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பைக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தெரியும். பெட்ரோல் டேங்குகள் அதுகள் மற்றது கேண்டில்கள் பின்செக் இதுகள் எல்லாமே வடிவாக நான் காட்டியிருக்கிறேன். இந்த பைக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பழமையான சிடி ஹண்ட்ரட் இல்லை, கொஞ்சம் புதுப்பொலிவோடு நல்ல அழகுப்படுத்தப்பட்ட ஒரு சிடி ஹண்ட்ரட்டாக தான் வந்திருக்குது. அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தோற்றத்தில் நல்ல எலோ வீல்களோடு நல்ல ஒரு சொக்கப் சோவர் நல்ல. ஆனால் சிடி ஹண்ட்ரட் இல்லாமல் சிடி ஹண்ட்ரட் இஎஸ் அப்படி என்று சொல்லி ஒரு மாடலோடு வந்திருக்குது. இந்த சைக்கிளை நீங்கள் மைலேஜுக்காக வாங்கக்கூடிய மாதிரி இருந்தால், இப்போ பைக்கில் வந்து மைலேஜ் ரொம்ப முக்கியம். என்னென்னு சொன்னால், நாங்கள் கடந்த காலங்களிலே பெட்ரோல் சைட்டுக்காலில் பெட்ரோல் சைட்டில் பெட்ரோலுக்காக லைனில் நின்ற காலங்கள் கூட, இரவு எல்லாம் நாங்கள் போய் லைனில் நின்ற காலங்கள் போய், இப்போ வந்து பெட்ரோல் ஓரளவு கியூஆர் கோட்டுக்கு ஒரு 4 லிட்டர் அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதையும் பெட்ரோல் வேலை செய்யாத சைக்கிளுக்கு ஊற்றி அதை வீணாக்கிறதை விட, இப்படியான சிடி ஹண்ட்ரட் பிளாட்டினா போன்ற பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள்களில் அதை நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது நல்லா இருக்கும். இப்போ சிடி ஹண்ட்ரட் ஏற்கனவே வச்சிருக்கிறார்கள்ட்ட இது சம்மந்தமாக நீங்கள் கேட்டீங்களா தெரியும், சிடி ஹண்ட்ரட் வச்சிருக்கிறவர்கள் அந்த சைக்கிளை விற்க மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். டிலக்ஸ் சிடி ஹண்ட்ரட் பிளாட்டினா போன்ற சைக்கிள்கள் வச்சிருக்கிறார்கள்ட்ட நீங்கள் நார்மலாக கேட்டீங்களாலே தெரியும், அவங்க வாழ்க்கையில் வேறு ஒருத்தருடையும் சைக்கிளை விற்க மாட்டாங்களே. என்னென்னு சொன்னால் சைக்கிள் விற்றா இதே மாதிரி ஒரு பெட்ரோல் வாங்கக்கூடிய சைக்கிள் வாங்குறது கஷ்டம்னு சொல்லி, இப்போ நாங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்குறதை விட இப்போ புதுசாகவே வந்திருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ விலையை பார்த்துட்டோம், 619,980. இது எங்கே நிற்குதுன்னு பார்த்துட்டோம், யாழ்ப்பாணம் இலுப்பியடி சந்தையில் இருக்கிற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியில். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், கடைசியாக அந்த கடையின் முன்முகப்பு, யாராவது வெளி மாவட்டம் அல்லது வெளியில் இருந்து தெரியாதாக்களுக்குன்னு அந்த கடையின் முகப்பையும் இருக்கா போட்டு கிடக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அதை கதைச்சு அது வந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த கடையின் ஃபோன் நம்பர் நான் போடுறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் இது சம்மந்தப்பட்ட முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. எத்தனை மணி வரைக்கும் இந்த கடை திறந்திருக்குமோன்னு சொன்னால், காலமே 8:30 பின்நேரம் 5 மணி மட்டும் இந்த கடை திறந்திருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொன்னால் அதுக்கு பிறகும் அவர்கள் திறந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இந்த பைக் எடுக்கிறேன்னு சொன்னால். இந்த பைக் சம்மந்தப்பட்ட முழுமையான விவரம் நாங்கள் பார்த்துட்டோம். மற்றது வந்து, இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் தயவுசெய்து நின்றாதீங்க. இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 44-45 வீடியோக்கள் பைக், கார் மற்றது ஆட்டோ சம்மந்தப்பட்ட வாகனங்கள், பட்டாக்கள், லொறிகள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள், கயஸ்வேன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நிறைய போட்டு கிடக்கு. ஒருக்கா போய் தயவுசெய்து பாருங்க. இந்த யூடியூப் சேனலில் வாகனம் வாங்குறதுக்கு எங்கே மலிவாக இருக்குது, வாங்கலாம், நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இந்த வாகனங்கள் நிற்கிறது சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு கிடக்கு. நீங்கள் இருக்கா இந்த யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கோ, இது இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ, வீடியோக்களை பாருங்கோ. மற்ற இந்த யூடியூப் சேனல் உங்கள் நண்பன் யூடியூப் சேனல் சம்மந்தமாக உங்கள் நண்பர்களோட கதைக்கும் போது சொல்லுங்கள், இப்படி வாகனம் வாங்குறேன்னு சொன்னால் ஒருக்கா போய் பாருங்கள் இந்த யூடியூப் சேனல்லேன்னு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்க. உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்புகளில் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்கோ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கடை, நீங்கள் போய் இந்த கதைச்சு வாங்குங்கோ. கண்டெக்ட் நம்பர் முதலே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், இப்போ உங்களுக்கு தாரன் இங்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். மீண்டும் இது போன்ற மிகச்சிறந்த ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறதோடும் இல்லாமல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. நன்றி.